ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 238 வாக்குச்சாவடிகளில் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவிற்கு 238 இயந்திரங்கள் தேவைப்படும் நிலையில் கூடுதலாக 20% இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அவைகளில் சில ரேண்டம் முறையில் தேர்வு செய்யப்பட்டு பரிசோதிக்கப்பட்டன. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தையும் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமாரிடம் ஒப்படைத்தார். அவை மாநகராட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இவிஎம் மிஷின்ஸ் இன்று காலை மாவட்ட ஆட்சியரகத்தில் ஃபர்ஸ்ட் லெவல் ரேண்டமைசேஷன் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம வேர்ஹவுஸ் இவிஎம் வேர்ஹவுஸ்ல இருந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் என்ற முறையில் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு இன்னைக்கு நம்மள்கிட்ட. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க முடியாத 80 வயதிற்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வீடு வீடாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜிபுரம் ஜானகியம்மாள் லேஅவுட் பகுதியில் தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று அந்த தொகுதி மக்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். இந்த ஈரோடு ராஜாஜிபுரம் பகுதி வந்து காலணி தொழிற்சாலையாக இருந்துச்சு. எல்லாம் குடிசை தொழிலாக வீட்டில் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த தொழில் ரொம்ப நலிஞ்சிட்டு வருதுங்க சார். அதுக்காக இப்போ வரவங்க பார்த்து காலணி தொழில் கொஞ்சம் முன்னேறிட்டு தரணும். அது இல்லாமல் அது விட்டால் அது தொழில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ சின்ன பசங்களாம் படிச்சுட்டு வெளி வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும் விடணுங்க சார். வரவங்க ஏரியா சுத்தமாக இருக்கணும், ஜிச்சு சுத்தம் பண்ணணும், தண்ணி வசதி இருக்கணும், நிறையா பண்ணணும் ஏரியாக்குள்ளே. ஏரியா சுத்தமாகவே இல்லை. அது ரொம்ப அதுதான் எதிர்பார்க்குறோம். ஏரியா சுத்தமாக இருக்கணும், தண்ணி வசதி வேணும், ஜிச்சி எல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். எங்களுக்கு இந்த சுகாதாரம் மட்டும் ரெடி பண்ணால் போதுங்க. எங்களுக்கு இந்த பட்டா இல்லைங்க. பட்டா இருக்கிற ஏரியா, பட்டா இல்லாத ஏரியாவுக்கு ஏதோ பட்டா கொடுத்தா போதுங்க எங்களுக்கு. இப்போ நிறைய ஜனம் தொகை இருக்கிறாங்க. லைப்ரரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு லைப்ரரி இருந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம புக்ஸுக்காக வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்கு. ஒரு லைப்ரரி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நாய் இருக்கு. ஒரு நாயை பிடிச்சிட்டு போனாலும் இன்னொரு நாயை பிடிக்க மாட்டேறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லும் நாய் இருக்கன்னு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் நாய் கடிக்குது. நாய் யூஸ் எத்தனை தடவை ஒரு குழந்தைக்கு போடுறது? ஒரு டைம் எப்படியோ ஒரு மாசத்துல ஒரு 10 நாய் வந்து கடிச்சிருது குழந்தைங்கள. அது குழந்தைங்களாவே கடிக்குது. பெரியவங்க கடிச்சா தாங்கிக்கலாம், குழந்தைங்க கடிச்சா தாங்க முடியுமா?